இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த விடலாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மைன்கிராஃப்ட் தாங்க பீட் பண்ண போறோம். ஆனா மைன்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபி மோட்ல பீட் பண்ண போறோம். ஏ அதுனடா பேபி மோட்னு கேட்டீங்கன்னா, சோ மைன்கிராஃப்ட் ப்ரோவா இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு போர் அடிச்சு போச்சு. நான் ப்ரோலே நிறைய டைம் பாத்தீங்கன்னா என்ன தோக்கடிச்சனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் கூட அடிச்சதுல சரி அதெல்லாம் விட்டுங்க. ஸோ பேபி மோட்ல பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம மைன்கிராஃப்ட் பீட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எடுக்கல பார்த்தீங்கன்னா நம்ம என் ட்ராகனை வந்து கொல்ல போறோம். ஸோ எந்த விதமா கொல்ல போறோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேபி மோட்ல ஏகப்பட்ட ஃபன்னி ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு ஒன்று காட்டுறேன், நம்மளே பார்த்தீங்கன்னா குழந்தையா தான் வந்திருக்கும், பார்க்க பால் வடிகிற குழந்த மாதிரி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஓகே, நம்ம இப்போ இவ்வளோ ஆழத்துல இருந்தாலும் நீங்க என்ன நினைப்பீங்க, ப்ரோ செத்துருவீங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா குழந்தை எப்படி சாவும், குழந்தைக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேபி மோட்ல பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மைன்கிராஃப்ட் விளையாட. ஆமாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே இந்த மோடு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது இதாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை மென்மையாக இருக்கும். ஸோ என் கை பார்த்தீங்களா அப்படிலாம் இல்லை. சரி இருந்தாலும் பாருங்கள், ஸோ குழந்தைங்க கையில் பார்த்தீங்கன்னா உண்டு அடிச்சு அவங்களுக்கு கை வலிக்குங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மந்திர வார்த்தை சொன்னாலே பார்த்தீங்கன்னா உண்டு கட்டாயிருமா. ஸோ அதை நான் சொல்லட்டா, விமல் ஸ்கீம்ஸ் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உழைஞ்சிரும். ஆ பண்ணிட்டீங்க நிமிஷம். செகண்ட் அதிர்ஷ்டசாலி யாருன்னு நினைக்கிறேன், செகண்ட் அதிர்ஷ்டசாலி யார் ஆ பண்ணுறாங்க, சூப்பர். இந்த மாடு ஒர்க்காக நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லா மாதிரியும் உடச்சா நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சலாம்னு நினைக்கிறேன். சரி அதில் கொடுங்க. ஸோ பத்தலே தெரியல. ஸோ நான் சொன்னேன் இந்த வார்த்தைனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆ பண்ணுறீங்க, சூப்பர். இந்த மாடு ஒர்க்காகுது, நல்லாயிருக்கு, பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ கட்டைசி ஆ சரி ஓகே. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மறைய போது. ஸோ ராத்திரி நேரத்தில் குழந்தைங்க பயப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு வெப்பன் செஞ்சுக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன மைன்கிராஃப்ட் மாடு விளையாண்டாலும் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுதாகணும், ஏன்னா அதுதான் மெயின். ஓகே ஓக் லாகே வச்சிடும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா நல்ல லாக். ஓகே கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். ஸோ குழந்தைக்கு இதெல்லாம் பண்ண ஈஸி தான் குழந்தைங்களுக்கு. ஆ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ண போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், பண்ணியாச்சா. இப்போ நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு பிளாங்காக மாற்றலாம். ஓகே 20 பிளாங் கிடச்சிச்சா. ஸோ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணால் குழந்தைங்களுக்கு டைமண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் இன்னும் கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிட்டோம். என்ன ப்ரோ உடன் பிக் ஆக்ஸனை 2 attack ஸ்பீடு இது நார்மல் தான் நினைப்பீங்க. ஸோ இப்போ இது எடுத்து இப்படி வச்சா எஃபிஷியன்சி 5 unbreaking 3 உங்களுக்கு தெரியல. குழந்தைங்க மோட்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு யூடியூபர் செஞ்ச மாட்டு தான், ஃபண்டிங்கிற யூடியூபர் செஞ்ச மாட்டு தான். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இது கொடுக்குறேன், அந்த லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியை செஞ்சுக்கலாம். ஸோ உடன் பிக் ஆக்ஸ் வச்சே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். என்னடா இது, ஆ ஓகே முடிச்சாச்சு. ஹூ ஹூ ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக குதிப்பட்டா நார்மல் மைன்கிராஃப்ட்லேயே தாராச்சி எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நான் நார்மல் மைன்கிராஃப்ட்லேயே தைரியமாக தான் குதிப்பேன். ஸோ இந்த மைன்கிராஃப்ட்ல நான் ஏன் போயிட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீப்பர்ஸ், ஸோ க்ரீப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்களே. ஸோ இவங்களாம் நம்ம வந்து பார்த்தாலே போதும். ஏய் நடிக்க வரியாடா பாவம், ஆனால் செத்துட்டேன். சரி ஓகே கேள்விட்டேன் தம்பி, என்னப்பா பார்த்தாலே பாவமாக இருக்கடா, ஏன்டா சாவுறீங்க டெய்லி, வாங்கடா வந்து கொள்ளுங்கடா என்ன, ஐயோ பாவம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலே இந்த பவர் இருக்குது. ஸோ இந்த குழந்தையோட கண்ணிலே இந்த பவர் இருக்குது. ஸோ இந்த கண்ணு தான், ஸோ இந்த வீங்கின கண்ணு தான் அந்த பவர் இருக்க இடம். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மைக்கா பீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ மைக்கா பீட் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ என்ன தேவை, என்ன தேவை ஒன்றும் தேவையில்லை இப்போதைக்கு நமக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் விடியட்டும். ஓகே சாப்பாடு தேவை, ஐயோ சாப்பாடு கம்மியாக இருக்குது குழந்தைங்க போனாலும், குழந்தைங்க தான் ரொம்ப பசிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே பசிச்சுட்டு இருக்கும். ஸோ சும்மா ஒரு பால் பாட்டில் குடிச்சா கூட டக்கு டக்குன்னு பசிச்சுட்டு இருக்கும். ஏய் போடா கிட்ட கூட வராது நீலாம் க்ரீப்பர்னும் உங்களால் முடியாதா, தொட முடியாதா என்ன. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீமே தோக்கடிக்க போகிறோம். ஸோ பேபி மோட்ல தான் ஓகே ட்ரீமே நான் எப்படினாலும் தோக்கடிக்க சொன்னேன் ட்ரீமை. ஸோ ட்ரீமோட எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் அவங்களோட இது தம்பி, ஐயோ ஒரே இதில் செத்து போயிட்டேனே, ஏன் என்ட்ரிப்பர் கொடுத்தனா. ஓகே ஸோ இருந்தாலும் பார்க்கும், எங்கடா என்னடா தொட வாங்கடா, ஐயோ பாவம். சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம். ஸோ சாப்பாடு ரொம்ப கம்மியாயிட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிக்கும். ஐயோ தொட இந்த இதுக்கு பிக்காக்ஸ் வேலையெல்லாம் வச்சுருந்தீங்களா, ஐயோ டக்குன்னு ஏதாவது மாடு ஆடு இதாக கிடச்சா நல்லாயிருக்கும், காலையில் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 minutes வெயிட் பண்ண ட்ரை பண்ணலாமா, ரொம்ப அதிகமாக இருக்கா, ஒரு 5 minutes ஆனால் அது ரொம்ப ஓவராக இருக்கும். ஓகே ஸோ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன மாதிரி மைன்கிராஃப்ட் ப்ரோஸை வந்து ப்ரோ எப்போ நீங்கள் ப்ரோவாக தான் விளையாட்டிங்கன்னு நிறைய பேர் சொன்னீங்க, அப்படி ஒரு கமெண்ட் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட தரேன், நீங்கள் யாரும் அப்படி சொன்னதில்லை. சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஓகே நான் ப்ரோ விளையாட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து லைட்டாக ப்ரோ தான் ஆடுவேன் ஆ அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். சரி விடுங்க ஆ ஓகே இரா இன்னைக்கு முடிக்கிறேன்டா, எவ்வளோ நாளும் என்ன கலாய்ச்சிருப்பீங்க, நான் மொக்கே ஆடுறேன்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேபி மோட நம்ம ஸ்பீடாக ட்ரை பண்ணுவோம். ஐயோ பசிக்குதுரா, இதை சாப்பிட முடியுமா, இந்த கட்டு கெட்டு போன கட். ஆ ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னா வந்து இப்போ நமக்கு கோழி பிடிக்கலாம், எல்லாருக்கும் சிக்கன் பிடிக்கும், சிக்கன் 6 நல்லாயிருக்கும். ஓகே இதை கொண்டு வச்சுக்கோங்களேன், ஈரா கொள்ளு
கொன்னா பார்த்தீங்கன்னா அதோட பிரதர் வந்துடும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களை பசிக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோழியை நம்ம கொண்டுகிட்டே இருந்தால் கோழியோட தம்பி தங்கச்சி வந்துக்கிட்டே இருக்கும், கோழியோட குட்டி வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர். ஸோ நம்ம அன்லிமிட்டடாக சாப்பாடு எடுத்துக்கலாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு பசிக்குங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டான். ஓகே 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 ஓகே. ஸோ இன்னும் உட்டு தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ண முடியும். ஸோ ட்ரீமை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி ஆகணும். ஒன்லி தமிழ் மைன்கிராஃப்ட் யூடியூபர் பீட்டட் பை ட்ரீம். என்ன பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க புரியல. சரிலாம் கொடுங்க. ஸோ ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எவ்வளோ கறி கிடச்சிருக்கு, 6 கறி கிடச்சிருக்கு இப்போதைக்கு நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஃபர்னிஸ் போய் எடுப்போமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கடா இந்த ஸ்பைடருங்களா, ஸ்பைடருங்களா நார்மல் முள்ள எத்தனை வாட்டி கொண்டு போய்ப்பான் நீ. கரண்ட்டு தொட்டால் சாதாரண மனுஷங்களுக்கு தான் ஷாக் அடிக்கும், நான் குழந்தைடா என்ன பார்த்தாலே ஷாக் அடிக்கும்டா. ஏன் பஞ்சிலே கரண்ட் விடுற அளவுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் கொல்லவே இல்லை. யாராவது ஒருத்தர் இங்கே வாடா இங்கே வாடா. ஓ ஐயோ என்னால் கொல்ல முடியல உன்ன. வா வா வா. ஐயோ இது சாப்பிட்டாகணுமா. சரி ராகக்கூடிய சாப்பிட்றேன். ஓகே. ஸோ மைனிங் பண்ணலாம். ஸோ மைனிங் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட்லாம் கிடைக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஏன்னா குழந்தைங்க ரொம்ப நேரம் மைனிங் பண்ண முடியாது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஐயோ ஏன்டா செத்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்கடா அடிக்க வாங்கடா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட தம்பியை கொண்டு வந்துருக்கலாம் ப்ரோன்னு கேள்வி சொல்லுவீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன எதுக்குடா நீ வரல இந்த மாடுக்கு வரலன்னு கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொன்னால், நம்ம நார்மல் மைன்கிராஃப்ட்லேயே பீட் பண்ணுறோம் சொல்லி பீட் பண்ணாமல் இருந்துட்டோம், இதுலேயும் பேபி மோட்லேயும் பீட் பண்ணாமல் போயிட்டேன்னா அசிங்கம் சொன்னால், சரி ஓகே டே அண்ணன் நீ சொன்னதை அப்படியே ரிவர்ஸாக மாத்திரேன்டா, நான் பேபி மோட்லேயும் அசிங்கமாக சாவோம்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டேன். பட் ஆனால் வரல அண்ணா. அவன் நான் எப்படி தான் நான் அப்படி சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் அவனை பீட் பண்ணிட்டு டே பாரடே அண்ணன் நீ இல்லாமல் பீட் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். அப்படி தான் சொல்லுவான். எப்போ நான் வரனால தான் நீ தப்புக்கிறீங்கன்னு சொல்லுவான். இன்றைக்கி நான் அதை முறியடிச்சு காட்டுறேன். டி டி எனக்கு எதாவது தாங்கடாடி. ஐயோ பசிக்குதுடா. ஃபர்னேஸ் இருந்தாலும் அது நான் செஞ்சு சாப்பிடலாம் ஒன்றும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் குழந்தையாக இருக்கனால. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்து நம்ம இந்த ஸ்டோனை அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரேண்டமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில இது பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் கிடைக்க கூட வாய்ப்பு தான் இருக்குதுன்னு நினச்சேன். பட் ஆனால் கிடச்சிச்சு. இந்த என்ன தேவை இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ முட்டாங்களா நீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்யூன் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பண்ணலாம் ஒன் சொல்லுங்க. ஓகே இருங்க ஃபர்னேஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கோல் கிடச்சிதாடா, கோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தேவையில்ல. டைமண்டாக கிடைக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேபி மோட்ல இருக்குது இது. ஸோ நம்ம நார்மலாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் மைனிங் பண்ணி அப்புறம் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் டைமண்ட் கிடச்சிட்டு அப்புறம் அடுத்த பீஸ் டைமண்ட் கிடச்சிட்டு ஒரே ஒரு பிக்காக்ஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஸோ இந்த பேபி மோட்ல தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. ஓகே இப்போ நம்ம வந்து இது செய்ய முடியுமா, ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்ய முடியுமா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே. ஸோ ஓகே டைமர் ஓடிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுங்கள் எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ இதில் முடிக்கிறேன்னு பாருங்கள். ஓ இருக்கா ரெண்டு 500 இதுக்கு தேவையில்ல. ஒரே நிமிஷம் என்ன பண்ணணும் இப்போது. ஃபர்னிஸ் ஓகே 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 ஓகே. ஸ்பீடன் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஓகே 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 ஓகே. என்ன செய்ய வாங்கிக்கலாம். ஓகே செஞ்சு ரெடி ஆகட்டும். இதே பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் வேணும். எமரால்லாம் கிடைக்குதா வில்லேஜ் இருந்தால் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணால். ஸோ இந்த வாடி பார்த்தீங்கன்னா லக்கை அவ்வளோ அடிக்கலை. ஸோ லக் அடிக்கிறது மீன்ஸ் நான் வில்லேஜ் தான் சொல்கிறேன். ஸோ நம்மளே ஒரு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரி ஓகே. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. ஓகே நீங்கள் வேற என்ன எமரால்டா டே டி டி டைமண்ட் கொடுங்கடா. இவ்வளோ ஈஸியில் எனக்கு லக் அடிக்கலையா, இது ஆச்சரியமாக இருக்குது. எப்போ அடிச்சுட்டா. ஓ டைமண்ட் வச்சு மைனிங் பண்ணிருக்கேனா, தேவையில்ல அது வேலை. ஒரு நிமிஷம் ஓ பசிக்குதா, இருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் செத்துட்டு போனேன். இருங்க இருங்க பேபி மூடலி செத்த ஒரே ஆள்னு என் பேர் வந்துட போகுது. இரு. ஓகே ஓகே ஓகே. நல்லா சாப்பிடு. இன்னும் 3 கோழி சாப்பிடு. 3 கோழி சாப்பிட்டுதான் உனக்கு வயிறு ஃபுல்லாகுது. ஓகே இருடா. ஒன்று இடம் ஃபுல்லாக இல்லை எனக்கு, இடம் ஃபுல்லாக வந்து ட்ராப் பண்ணிருப்போம். ஒரே ஒரு டைமண்ட் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 5% சான்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே கிடச்சிச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போனால் வந்து நமக்கு தேவையில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். டைமண்ட் பிக்காக்ஸ். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நல்ல செஞ்சு. ஸோ டைமண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த். ஏய் என்னடா இது, இருடா ஒன்ஷன்டா. ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம மேலே போயிடலாம். அந்த மேலே கிடையாது, ஸோ இந்த மேலே போகலாம். நின்று பல எடுக்க மாட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ முட்டாளா நீங்கன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். தெரியுது உங்களோட ஆதங்கம் தெரியுது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லாமலே பீட் பண்ணுறேன். என்னடா அடிக்க வரியா தம்பி நீ. ஐயோ வாங்கடா. ஐயோ என் கண்ணில் நெருப்பு விடுவேன்டா. போடா சாவுடா. எத்தனை வாட்டி என்ன கொண்டுருப்பேன் உங்களுக்கு. இப்போ என்ன சுகமாக இருக்கா. ஓகே காலையில் இருந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் கொகை இப்போ எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவைப்பட்ட பொருள் போதும். இப்போ மைண்ட் கிராஃப்ட் பீட் பண்ணலாம்.
ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க, வெறும் வாயை வச்சுட்டு மைண்ட் ஆஃப் பீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் இப்போ சொல்கிறது கூட ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூன்ட். ஓகே, ஒரு குளியில் போட்டுடலாம், காலங்காத்தால் குளிச்சுட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம். ஆஹா, நீ ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுறியா, அந்த போட்டை வச்சுக்கோ. கட்டவுளி இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களா பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் எனக்கு தாங்க வரும். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக ஸ்விம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ப்ரோ சொன்னீங்க, 10 நிமிஷத்தில் பீட் பண்ணேன்னு சொன்னீங்க. வெயிட், டைம் இருக்குது, நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஆ ஓகே, ம் ஓகே. இப்போ நம்ம எங்கே போகலாம் ப்ரோ, என்ன ப்ரோ போர்ட்டல் கேட்டணும், நீ ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீங்கள் ஜாலியாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டைம் இருக்குது, நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகே, நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க, ஸோ நான் வந்து கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்போ நம்ம கடவுள்கிட்ட வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க. இப்போ நான் சும்மா கேட்குறேன், எனக்கு நெதர் போர்ட்டலுக்கு போச்சு என்ன சொல்கிறது, என்ட்ரி போர்ட்டலாக, அந்த என்ட்ரி போர்ட்டலுக்கு போயிட்டு இந்த பிளேசர் ஆடி எடுத்து அதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜாலி இப்படி எடுத்துட்டு கடவுள்கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன கொடுத்துருவா போகிறாங்க. சரி, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓகே, நம்ம கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க. ஓகே, எனக்கு இந்த கொஞ்சம் பிளேசர் ஆச்சு சரிங்களா, தரல. ஸோ இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். விமலாஸ் மேட் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் டு ஃபயரா, நான் ஐ வுட் லைக், நான் உங்களை லவ் பண்ணுறேன் மாதிரி, ஐ வுட் லவ் டு ஹேவ் சம் பிளேஸ் ஆகுதுன்னு கேட்டால் கொடுத்துட்டாங்க. ஏய், நல்லா இருக்கே. ஓ, அப்போ நம்ம வந்து போவே தேவையில்லையா, இதை மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக பேபி முடியல ஆடுவேனடா. ஓகே, இப்போ அதை நம்ம ஸ்பேன் பண்ணி நிறைய இது கொண்டு வந்துடலாம். ஸோ நல்லா இருக்கல. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28 கிடச்சிச்சு. ஸோ எதுக்கு போயிட்டு அந்த பிளேஸை போய் அடிச்சு, பிளேஸர் ஆடு போய் அடிச்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துல செத்துரும் இருந்தாலும் பரவாயில்ல, பட் பரவாயில்ல. சரி ஓகே, ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுக்கோ, கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம். ஓகே, இந்த இஞ்சி ஸ்கெலிட்டன் இதை சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது, வயிறு புரட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட ஆர்மர் கூட போடல, பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மைக்கா பீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னும் என்ன தேவை, என்ட்ரிப்பல் தேவையா, சேம் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்ப்போமா, 1 செகண்ட். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரிப்பல்ஸ் அதே மாதிரி கேட்டு பார்ப்போம், எனக்கு என்ட்ரிப்பல்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துட்டாங்களா, இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருந்ததா, நான் ஆல்ரெடி தூக்கி போட்டு வந்தேன், இன்னொரு டைம் கொடுத்து பார்ப்போம், இன்னொரு டைம். ஸோ ஓகே, உங்களுக்கே சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் மோடு பிடிச்சிருக்கா, இல்லை பேபி மோடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஸோ ஜாலியாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி அந்த இது பேர் என்ன, இந்த பேர் என்ன, இதை ஃபஸ்ட்டு இதாக மாற்றணும்ல, அது வேத்தனை நீ முடிக்க வேண்டியான்னு கேட்காதீங்க. சாரி, இருக்கும் நிமிஷம் ஏய் போதும் எனக்கு இப்போதைக்கு, போடா வெளில போ. ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா இது எங்கேயா வச்சா வரும்ல, வந்துடுச்சு. ஓகே, நம்ம இது மொத்தத்தை பார்த்துக்கலாம், நமக்கு தேவைன்னா பார்த்திங்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணால் வந்து இதை தூக்கி போட்டு கெஸ் பண்ணணும். ஆஹா, அவ்வளோ ஐட்டம் போதாடா. சரி ஓகே, நம்ம கெஸ் பண்ணி விட்டு பார்ப்போம். பில்டப் பண்ணுறணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். ஓகே, ஸோ இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கிடச்சிருச்சு. இது எப்படி கிடச்சதுன்னு தெரியல. ஸோ ட்ரைங் டு ஸ்விம் அண்ட் போட் இன் செட், இருங்க இருங்க, நான் ஒரே நிமிஷம் கடவுளே இருங்க. இங்கே இந்த இதுக்குள்ளே அந்த இது, அது பேர் என்ன, இந்த செஸ்ட்டு டேமேஜ் போட்டதெல்லாம் எனக்கு கிடைக்குது. ஸோ லக்னா என்ன எடுத்தாங்க. ஸோ இருங்க வருஷம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஓகேயான லுக்ஸ் தான் கிடச்சிருக்கு, பட் பரவாயில்ல. ஃப்ளிண்ட்டெல்லாம் இப்போ எனக்கு எதுக்குடா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நெதர் போர்ட்டலுக்கு போயிடலாம். ஸோ நெதர் போர்ட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டு பார்ப்போம். 1 hour later. ஸோ ஓகே, ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா உனக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ என்ன லக்குன்னு தெரில, நல்லா கழுதெல்லாம் இருக்குது. சரி ஓகே, ஸோ மைக்காஃப்டை கழுதியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே சரிங்க. ஸோ அந்த தேடுதல் பயணத்தில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ தேடுதல் பயணத்து தான் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ டைமில் பீட் பண்ணான்னு பார்க்கலாம். ஏய், கோல்டன் கேரட் சூப்பரா பசிச்சுது லைட்டாக. ஏய், இது கொஞ்சம் லக்கு தானே. ஸோ இது லக்கி லூட் தானே. ஸோ இது நார்மல் வேர்ல்ட் தான், பவர்ஸ் தான் வேற. ஓகே ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோம்பி கிட்டேருந்து நேரத்துக்கு போல, இப்போ நம்ம தேடிட்டு பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நின்று இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அது கூட கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்திருக்கேன், பரவாயில்ல. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னது, அந்த போர்ட்டல் கண்டுபிடிக்கும். எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்குது. ஸோ இதை விட்டு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருந்திருக்கேன். இப்போ அந்த போர்ட்டல் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே, 1 minute பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா. ஸோ ஓகே, நான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், பட் இதுக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 செகண்ட்ல செஞ்சுக்கலாம், கவலை இல்லை. சரி ஓகே, ஸோ நம்ம வச்சு முடிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே நான் இது பண்ண போகிறேன். ஆஹா ஓகே, பார்ப்போம். ஸோ அந்த என்ன டாக்கண்ணே, ஐயோ ஒரு கத்தி போதும் நமக்கு.
ஐ வில் டிஸ்ட்ராய் யூவா. என்ன தைரியம் தான் அப்படி சொல்லியிருப்ப. இரா 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 ஒரே நிமிஷம் இரு, உன்னை நான் நேரில் பார்க்கணுமே. இரு வர 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 வெயிட் 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 இரு 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 வரண்டா 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 என்ன கொள்வா நாம்ல. இரு வர பார்ப்போம், என்னை கொள்கிற மூஞ்ச பார்க்குறேன்டா. இரா ஒரு நிமிஷம் இரு. ஆ எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கா பைபிள், இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே இருக்க. என்ன டிஸ்ட்ராக் பண்ணுவேன் இரு, உன்னால் முடியாது போடா. இங்கிலீஷ் ஓம் பாஷையிலே சொல்கிறேன்டா. என்ற ரகன் ஹெல்த் ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படியே? என்ன தர இது என் வார்த்தைக்கே பயந்துருச்சா? அட பாவிடே என்னடா ஆச்சு? என்ற ரகன் முட்டையாது முடிஞ்சு போச்சா? ஃப்ளாஷ்பேக் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லுங்க, வெறும் வாயை வச்சுட்டு மைன்க்ராஃப்ட் பீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா. ஸோ ஓகே, ஒரு வழியாக பார்த்தினா மைன்க்ராஃப்ட்டை முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சாச்சு. ஓகே, நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விமன்ஸ் கேம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மோட்ஸ் நான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த வீடியோ போகிறேன், அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.